சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். செய்யணும் சார். நல்லது. முதல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். அக்குநித்தி சப்ஸ்கிரைப் சார், அதனால அனைவரும் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார். அநேக நேரத்தையெல்லாம் ஒதுக்கி இருக்கீங்க சார். ஷார்ட்டா சின்ன அநேக கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆனா அடுத்த கேட்டகரி இப்போ ஒரு சிறு ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஐ மீன் டீச்சர், மேக்ஸ் டீச்சரா இருக்கேன். உங்க டிவி பார்த்தது பின்னாடி தான் நம்ம ஈரோட்லயே அட்டாமா மூலமா டிப்ளமா முடிச்சிருக்கேன் சார். இன்னும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் யாருக்கு எடுக்கலைன்னா நம்முடைய உறவின் மார்க் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கு, அந்த மாதிரி எடுக்க. இருந்தாலும் நீங்க உங்க டிவியில எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துருக்கீங்க சார். அந்த 5 பாயிண்ட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய டிவி, இந்த நம்ம அடுப்புன்னு சொல்றேன் சார், சிறுகுடல் மேல நீங்க ஒரு மாவு வச்சு விளக்க வைக்கிற மாதிரி சொன்ன அந்த நிகழ்ச்சி எல்லாமே பார்த்திருக்கேன் சார். கேள்விக்கு வந்துடுறேன் சார். என்னுடைய பையன் 21 வயசு இருக்கு சார். இந்த அக்கள் இந்த கழுத்து பக்கம் அந்த கருப்பாவே இருக்கு சார், ரொம்ப டார்க்கா இருக்கு. நம்ம நீ இதுவரைக்கும் நீ இதுவரைக்கும் சாருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. கேள்வி புரிஞ்சு. அதாவது இந்த கழுத்து பகுதிகளில், அக்குள் பகுதிகளில், அலத்தொடை இடுக்குகள்ல, இந்த மூன்று பகுதிகளில் அதிகமான வேர்வை வந்து அந்த வேர்வை நீர்ல இருக்கிற உப்பு கரைசல் சொல்லக்கூடிய அந்த சால்ட் யூரியா அந்த உப்பு கரைசல் என்ன ஆகும்னா ஸ்கின்ல படிஞ்சு படிஞ்சு அதாவது பாசி பிடிச்ச மாதிரி கருப்படிக்க ஆரம்பிச்சு. அப்ப இதை தாண்டி அடுத்து என்ன ஆகும், டெவலப் ஆகினா இந்த முழங்கை மடிப்புலையும் முழங்கால் மடிப்புகள்லையும் அந்த கருமை படியும். அடுத்த ஸ்டேஜ் எங்க வரும்னா ஒவ்வொரு ஸ்மால் ஜாயின்ட்லையும், விரல்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட்லையும் கருப்படிக்க ஆரம்பிச்சு பிளாக் ஷேடோ வரும். அடுத்து கண்ணை சுத்தி வரும், முகம் கருப்படிக்க ஆரம்பிச்சு முகத்துல அங்கங்க கருமை வரும். இவை அனைத்துமே உடம்பில் இரத்தத்தில் உள்ள ஒரு விதமான துரு நீர். அது இவங்களுக்கு கண்டிப்பா காலையில இருந்து நைட் படுக்கிறதுக்குள்ள 7 to 8 times யூரின் அவுட்புட் இருக்கணும், ஆனா இருக்காது. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல அந்த மாதிரி பழகிருப்பாங்க. ஒரு குறைஞ்சது 3-4 தடவை மட்டும்தான் யூரின் போவாங்க, அல்லது யூரின் கண்ட்ரோல் பண்ற மாதிரியோ அல்லது தண்ணி குடிக்காததுனாலயோ சம்திங். அப்ப வாட்டர் இன்டேக் எடுக்காதனாலயோ, நீர் சத்து இருக்கிற காய்கறி கீரை சாப்பிடாதனாலயோ, உடம்புல இருந்து கழிவு நீர் முழுமையா வெளியேறாததுனால அணுங்க வேர்வைன்னு சொல்ற மாதிரி இந்த இடங்கள்ல காற்றோட்டம் இல்லாத இந்த இடத்துல அதிகமான வேர்த்து அந்த வேர்வை நீர் படிஞ்சு கருமை படியும். இது முழுமையா இன்டர்னல் ஹீட்டு, அதனால ஏற்படுற எக்ஸ்டர்னல் கோல்டு வந்து ஃபார்ம் ஆகி வரக்கூடியது. இப்ப ரெண்டு கேட்டகரியில உங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒண்ணு வந்து ப்ரீ மோஷன் கொடுக்குற மாதிரி பேதிக்கு மருந்து எடுத்து முதல்ல வயிறை கிளீன் பண்ணணும். ஏன்னா மலக்குடல் அதிக உஷ்ணத்தன்மை ஏற்பட்டா அது யூரினரி பிளாடரை உஷ்ணப்படுத்தி இந்த வேர்வையை அதிகமாக்கும். அப்ப யூரினரி பிளாடரோட ஹீட்டும் அல்லது மலக்குடலோட ஹீட்டும், ஆக்சுவலா அகுபஞ்ச பீவ்ல யூரினரி பிளாடருங்கிறது நீர்பூதம், குளிர்ச்சியா தான் இருக்கும், அதுல ஹீட் உருவாகாது. எப்ப ஹீட் உருவாகும், செக்ஸுவல் சென்ஸ் வரும்போது மட்டும்தான் ஹீட் ஆகும், மற்றபடி அது ஜில்லுன்னு குளிர்ச்சியா தான் இருக்கும். அதிகமா மூலாதார சூடுன்னு சொல்லக்கூடிய மலக்குடலினுடைய சூடு மோஷன் சிக்னஸ்னால அல்லது கேஸ் ஃபார்மேஷனால அதோட ஹீட்டு தான் யூரினரி பிளாடரை ஹீட் பண்ணி யூரின் முழுமையா வெளியேறாம பிளட்ல மீண்டும் மறு உறிஞ்சுதல் மூலமா கன்வெர்ட் ஆகி பாடியில ஸ்வெட்டிங் அதிகமாகி பேட் ஸ்மெல் வரும். அக்குள்ள அந்த மாதிரி கருமை படுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு கழுத்துல. அப்ப யூரின் மோஷன் கிளியரா இருக்கும், டெய்லி 2 times மோஷன் இருக்கணும், 7 to 8 times யூரினேஷன் இருக்கணும், அந்த அளவுக்கு நீர்ச்சத்து காய்கறி கீரை பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு வயிற்றுல அந்த ஹெவினஸ் இல்லாம, ஹீட்டு கேஸ் இல்லாம வீக்லி 2 times ஆகுது ஆயில் பாத் எடுத்து ஸ்கின்ல அந்த அதோட அந்த பேச்சஸ் ரிமூவ் ஆகக்கூடிய வகையில் ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ், எக்ஸ்டர்னலாவும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதுமானது. அடிஷ்னலா அந்த கருமை மாறுறதுக்கு வீக்லி 1 times நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், எரிச்ச நல்லெண்ணெய். இந்த மார்க்கு சீக்கிரம் மாறுறதுக்கு ஆலிவ் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய், நைட் நைட் படுக்க போகும்போது எந்த இடத்துல அந்த பிளாக் மார்க் இருக்கோ அந்த இடங்களை மட்டும் அப்ளை பண்ணிட்டு, அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு கப்ல வெந்நீர் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கரைச்சி அந்த உப்பு தண்ணியை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ட்ரை ஆன உடனே அதை வாஷ் பண்ணிட்டு அது ஈரம் இல்லாமல் துடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அது மேல அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டீங்கன்னா ரொம்ப குயிக்கா, ஒரு சிலருக்கு 30 to 45 days, ஒரு சிலருக்கு 3 months அதிகபட்சம் கிரானிக்கா இருந்தா, ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தா 15 days மாறி யூஸ் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்.